வணக்கம். ஜே ஜே கிச்சன்ல மூலிகை ஆவி பிடித்தல் பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். ஜே ஜே கிச்சனை புதுசா பார்க்கக்கூடியவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்ல பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்க வீடியோவை உடனுக்குடன் பார்க்க முடியும். நம்ம ஜே ஜே கிச்சன்ல சளி இருமலை குணமாக்கும் கஷாயம் செய்வது எப்படின்னு போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. உடல் வலி, சளி தொந்தரவு, தும்மல், தொடர்ச்சியான இருமல், தலைவலி, தலைபாரம் போன்றவற்றிற்கும் ஆவி பிடித்தல் சிறந்த தீர்வு தரும். இதற்கும் நான் ஒரு 4 கொத்தும் வேப்பிலை எடுத்திருக்கிறேன். வேப்பிலையானது சிறந்த கிருமி நாசினி, வைரஸ்களை அழிக்கும் தன்மை வாய்ந்ததும். அடுத்ததாக ஆடாதோட இலை எடுத்திருக்கிறேன். ஆடாதோட இலையானது நாள்பட்ட சளி தலைபாரத்தை நீக்கும் தன்மை மிகுந்தது. அடுத்ததாக துளசி இலை எடுத்துக்கோங்க. துளசியானது ஒரு 4-5 கொத்து எடுத்திருக்கிறேன். நான் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களானதும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் போதும் இதையெல்லாம் நிழல்ல உலர்த்தி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நாம பயன்படுத்தலாம். அடுத்ததாக தூதுவளை எடுத்திருக்கிறேன். தூதுவளையை எடுக்கும் போது கவனமாக எடுத்துக்கோங்க. இதில் அதிகமான முட்கள் இருக்கும். தூதுவளையானது சளி இருமலை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தூதுவளையை பயன்படுத்தி ரசம் செய்வது எப்படின்னு நாம போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சளானதும் தொண்டை புண் சளி ஆற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் ஒரு சிறிய துண்டு பொடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கற்பூர வள்ளி இலை எடுத்துக்கோங்க. இது ஓமவல்லி, நவரை பச்சிலை என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதில் 2 இலை எடுத்துக்கோங்க. இது ஜலதோஷத்தை நீக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு சின்ன துண்டும் எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழமானது தொண்டை வலி, தலைவலியை நீக்கும், சர்ம நோய்களை குணப்படுத்தும் தன்மை வாய்ந்தது. அடுத்ததாக கபசுர குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த பொடியானது எல்லோரிடமும் இருக்கும். இது 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நொச்சி இலை கிடைத்துனா எடுத்துக்கோங்க. இதனுடைய மேற்பகுதியானது பச்சை நிறத்திலும் அடிப்பகுதி வெள்ளை நிறத்திலும் இருக்கும். இது தலைவலி சளியை நீக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. வெற்றிலை கிடைத்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணீர் கொதிக்க வச்சுக்கோங்க. மேற்கூறிய பொருட்களை எல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க. ஆவி பிடித்தலானதும் இயற்கையான முறையில் சரும துளைகளுக்குள் இருக்கும் அழுக்குகளையும் நோய் கிருமிகளையும் வெளியேற்றும். காலை வேளைகளிலும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பும் ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கும் பாத்திரத்தை நன்றாக மூடி வைத்து சூடாக்கிக்கோங்க. இந்த நீரானது நல்ல தளதளவென்று கொதிக்க வேண்டும். உடல் வலி, சளி தொந்தரவு, இருமல், தலைவலி, தலைபாரம் போன்றவற்றிற்கும் ஆவி பிடித்தல் சிறந்த தீர்வு தரும். வாரத்தில் 2-3 நாட்கள் தொடர்ந்து ஆவி பிடிக்க இந்த தொந்தரவுகளிலிருந்து விடுபடலாம். ஆவி பிடிக்கக்கூடியவங்க இந்த பாத்திரத்தின் முன்பாக உட்கார்ந்த பிறகும் அதனுடைய மூடியை விலக்கிக்கோங்க. ஆவி பிடிப்பவர்கள் நன்றாக போர்வையால் மூடிக்கொண்டு ஆவி பிடிக்க வேண்டும். மூலிகை ஆவியை தொடர்ந்து ஆழ்ந்து சுவாசிக்க வேண்டும். முகம், முன்னெற்றி, கழுத்து பகுதிகளில் படும்படி ஆவி பிடிச்சுக்கோங்க. ஆவி பிடிக்கும் போதும் கண்களை நன்றாக இறுக்கமாக மூடிக்கொண்டு ஆவி பிடிச்சுக்கோங்க. 5 முதல் 7 நிமிடங்கள் ஆவி பிடிச்சுக்கோங்க.
ஆவி பிடிக்கும் போதும் ஒரு தடவை பயன்படுத்திய நீரை திரும்ப பயன்படுத்தக்கூடாது. அடுத்த முறை புதிதாக நீரை சூடுபடுத்தி பயன்படுத்திக்கோங்க. தொண்டையில் உள்ள வைரஸ் கிருமிகளை அழிக்கும் சக்தி உண்டும். தலைவலி, தலைபாரம், சளி தொந்தரவும் உடல் வலியால் அவதிப்படுபவர்கள் இந்த மூலிகை ஆவி பிடித்தலை ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லஸ் ஆன காசை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வந்தோடனே தக்கணும்.